தமிழ்நாட்டில் வங்கி கணக்கில் ரூபாய் 6000 சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மெக்ஜாம் புயல் நிவாரணம் கிடைக்காமல் விடுபட்டவர்களுக்கு ரூபாய் 6000 அவரவர் வங்கி கணக்கில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான மெக்ஜாம் புயல் தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. மெக்ஜாம் புயலால் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தொடர்ச்சியாக சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இந்த மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மெக்ஜாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பான விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களை டோக்கன் மூலம் ரேஷன் கடைகளுக்கு குறிப்பிட்ட நாளில் வரவழைத்து பணம் வழங்கப்பட்டது. சென்னையில் வசிக்கும் பெரும்பாலானோர் இங்குள்ள முகவரியில் ரேஷன் கார்டு இல்லாமல் உள்ளார்கள். இவர்களில் குறிப்பிட்டவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. இவர்கள் அனைவருமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன்படி ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கினார்கள். உரிய வீட்டு முகவரி சான்றுடன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கினார்கள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் ரேஷன் அட்டைகள் கடைகள் மூலம் 5.5 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் சென்னையில் மட்டும் ரேஷன் அட்டை இல்லாமல் 4.90 லட்சம் பேர் நிவாரணம் கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தார்கள். விண்ணப்பித்து 2 மாதங்கள் ஆகியும் இதுவரையில் 6000 ரூபாய் நிவாரணம் வங்கி கணக்கிற்கு வரவில்லை. நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்திருந்த 5.5 லட்சம் பேரின் ஆவணங்கள் பரிசீலனையில் இருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் விண்ணப்பம் செய்தவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் வரவிக்கப்பட்டிருக்கிறது. மெக்ஜாம் புயல் நிவாரணம் கிடைக்காமல் விடுபட்டவர்களுக்கு ரூபாய் 6000 மார்ச் 1ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் வரவிக்கப்பட்டது. முதல் கட்ட பட்டியலில் நிவாரணம் கிடைக்காதவர்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் 6000 வரவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நபர்களுக்கு வரவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விவரங்கள் அரசு சார்பில் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.